Hello friends, வணக்கம். இந்த வீடியோல பேப்பரை வச்சு ரொம்ப கியூட்டான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ரெண்டு கலர் பேப்பர் எடுத்துருக்கேன், ஒன்று ஒயிட்டும் இன்னொன்று வந்து ப்ளூ கலர். நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் 15x7 cm கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ஒரு குச்சியோ இல்லை ஒரு பென்சில் வச்சு இப்படி ரோல் பண்ணி ஒரு டியூப் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அதோடைய எண்டில் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அதோடய ரெண்டு ஓரங்களையும் நம்ம சமமாக வெட்டிக்கணும். இதே மாதிரி 10 ரோல் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரோலை எடுத்துட்டு அதோடய ஒரு சைடில் இப்படி நீளமாக க்ளூ போட்டுக்கலாம். இன்னொரு ரோலை எடுத்து அதே மாதிரி பக்கத்தில் இப்படி ஒட்டிடலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி இன்னொரு செட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போது இதில் ஒரு ஓரத்தில் இந்த மாதிரி க்ராஸாக அப்படி வெட்டிக்கணும். அதே மாதிரி இன்னொரு இதையும் வெட்டிடணும். வெட்டினதுக்கப்புறம் இப்படி கரெக்டாக இதை ஒட்டணும். ஒரு ஹவுஸோட மேலே அந்த ஷேப்புக்காக தான். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான க்ளூ போட்டு ஒட்டினீங்கன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இன்னொரு டியூப் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி க்ராஸாக வெட்டிட்டு இப்படி வச்சிடணும். இதே மாதிரி இந்த சைடுக்கும் க்ராஸாக கட் பண்ணி இப்படி வச்சுட்டு இது ரெண்டையும் ஒட்டிக்கணும். அடுத்து வந்து இந்த மீதி உள்ள நாளையும் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா இப்படி ஒட்டிடலாம். நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸ், ஹார்ட்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஹார்ட் பண்ணுறதுக்கு 6x6 cm பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்குல்ல, இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஹார்ட் ஷேப்பில் பாதி அதை வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கலாம் ஒரு பென்சில் வச்சு. அப்புறம் நம்ம லைன் மேலேயே அப்படி கட் பண்ணிடலாம். அழகாக ஒரு ஹார்ட் ஷேப் கிடச்சிருக்கு. அடுத்து ஒரு ஒயிட் கலரில் வந்து 7x7 cm எடுத்திருக்கேன். அதையும் இதே மாதிரி பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருக்க ஹார்ட் அது மேலே வச்சுட்டு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம அவுட்லைன் போட்டுக்கணும். இதையும் கட் பண்ணிடலாம். ஸோ இந்த பெரிய ஹார்ட்டை அந்த குட்டி ஹார்ட்டுக்குள்ளே ஒட்டிடணும். ப்ளூ கலர் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ போட்டுட்டு அதோட சென்டரில் இப்படி ஒட்டிடலாம். அடுத்து ஒரு தின்னாக ஒயிட் கலர் பேப்பரையே இந்த மாதிரி ஒல்லியாக கட் பண்ணியிருக்கேன் நீளமாக, அதுலேயும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு இப்படி ஹார்ட்டோட பின்னாடி வந்து சென்டரில் இப்படி ஒட்டிடணும். அவ்வளோதான். இதே மாதிரி மொத்தம் 3 ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு பெரிய ஹார்ட் பண்ணுறதுக்கு 5 cm, அப்புறம் 6 cm, அப்புறம் 7 cm, இந்த மாதிரி 3 சைஸில் கட் பண்ணி வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய சைஸ் ப்ளூ கலருக்குள்ளே, அடுத்து அதோட குட்டியாக உள்ள ஒயிட் கலர் ஹார்ட்டை ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா குட்டி ஹார்ட் ப்ளூ கலர் ஹார்ட்டை இதோட சென்டரில் ஒட்டிடணும். இந்த மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து பின்னாடி அதே மாதிரி ஒயிட் கலர் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஒல்லியாக வெட்டி அதோட சென்டரில் ஒட்டிடணும். அடுத்து ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு 5 cm x 5 cm இப்படி க்ராஸாக மடிச்சுக்கணும்.
அது மறுபடியும் மடிச்சிட்டு இன்னொரு தடவையும் மடிக்கணும். மொத்தம் மூணு தடவை மடிக்கும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும், மடிக்க மடிக்க அப்படியே குட்டி ட்ரையாங்கிளாக கிடைக்கும். இதில் வந்து ஒரு பெட்டல் ஷேப்பை இப்படி ட்ரா பண்ணிக்கணும். நம்மளோட அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை சுற்றி அப்படியே கட் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதோட சென்டரில் ஒரு பேர்ல் ஒட்ட போகிறேன். நீங்கள் ஸ்டோன் எது வேணும்னாலும் ஒட்டிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு 5 சென்டிமீட்டரில் ரெண்டு, 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வச்சு ரெண்டு ஃப்ளவர், 7 சென்டிமீட்டர் வச்சு ஒரே ஒரு ஃப்ளவர். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஒயிட் கலர் பேஸில் வந்து இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ஒரு ஹார்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதோட சென்டரில் மேலே இப்படி வச்சு ஒட்டிடணும். இது ஒல்லியான பேப்பராக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இதை நல்லா ஒட்டிட்டு இது மேலே ஒரு சின்ன ஒயிட் கலர் பேப்பர் சின்ன துண்டை கட் பண்ணி அதோட சென்டரில் வச்சிட்டோம்னா அது நகலாமல் அப்படியே நிற்கும். அதனால தான் இப்படி ஒட்டுறேன். அடுத்து மூணு ஹார்ட் ஒரே மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை கீழே வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும். சென்டரில் உள்ளது நல்லா கீழே இறக்கியும் ரெண்டு சைடும் கொஞ்சம் மேலே ஏற்றியும் வைக்கணும். ரெண்டு சைடும் வைக்கிறது ஒரே ஹைட்டில் இருக்கிற மாதிரி வச்சு அதையும் ஒட்டிடலாம். இது மேலேயும் குட்டியாக ஒரு பேப்பர் கட் பண்ணி ஒட்டுறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஸ்ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த பக்கம் திருப்பிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒட்டணும். சென்டரில் பெருசாக ஒரே ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டிடணும். அடுத்து அதை விட கொஞ்சம் குட்டியாக உள்ளதை ரெண்டு சைடும் ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் குட்டியாக இருக்கிறத இந்த சைடும் இந்த சைடும் ஒட்டிடணும். இந்த இடத்துல குட்டியாக 4 சென்டிமீட்டர் பை 4 சென்டிமீட்டரில் ஒரு ஃப்ளவர் பண்ணியிருக்கேன், அதையும் ஒட்டிட்டு இது தொங்க விடுறதுக்காக ஒரு ஒயிட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை பின் பக்கமாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளூ இல்லாட்டி க்ளூ கன் வச்சு நம்ம அப்படி ஒட்டிடலாம். இப்படி ஒரு லூப் மாதிரி பண்ணிவிட்டு வச்சுட்டு மேலே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வச்சிட்டோம்னா நல்ல ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப க்யூட்டான ரொம்ப ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.